ஹோட்டலில் அப்பா அதில் விளந்த பெருசு அவங்க கடவு ரொம்ப பெருசு உள்ள வந்த பாரடி அண்ணா யாரு ஹலோ சில குட்டீஸ், நான் சத்தியமாக யாருமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் போக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் போனாலே பசங்க ஸ்கூலுக்கு தான் போவாங்க. அதே நேரத்தில் அவங்களும் யோசிங்க, அவங்க வந்து காலத்து எழும்பி அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய பார்ப்பாங்க. அந்த நேரம் அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், நம்ம படிக்க போகலையே அப்படின்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் அவங்கள பற்றி யோசிங்க ஓகேவா. நான் அந்த கருத்தை சொல்கிறேனோ இல்லையோ கொஞ்சம் யோசிங்க ஓகேவா. அவங்க உறங்கி எழும்பின உடனே ரோட்டில் பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறதா இருப்பாங்க. அவங்க பெற்றோர் அவங்க அம்மா அப்பா கூட போவாங்க, நடந்து பைக்கில் போவாங்க, அப்படி இப்படி போவாங்க. அந்த நேரம் அவங்களோட மைண்டில் என்ன தோணுன்னா, நம்மளால் படிக்க முடியலையே, நம்மளால் விளையாட முடியலையே, நம்ம அப்பா அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இப்படி நினைப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே. பட் அந்த குழந்தைங்களை கண்டிப்பாக படித்து வச்சா கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதே சமயத்தில் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதும் இவங்களோட பசங்க தான் ஓகேவா. இது மாதிரிப்பட்ட ரோட்டில் இருக்கிறவங்க பசங்க தான் ரொம்ப நல்லா படித்து ஒரு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்களே தான் இதோட கஷ்டம் தெரியும் ஓகேவா. ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அவங்க டெய்லி ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடுவாங்க. அதான் ரோட்டு சைடில் எப்படியாவது டீ கடையில் அறுப்பாங்க, இல்லை ஏதாவது எல்லா இடத்துலையுமே அறுப்பாங்க இதுதான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசிங்க ஓகேவா. நம்மளோட வாழ்க்கையோட பிச்சைக்கார வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமானது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா. கை இல்லாமல் இருப்பாங்க, ஆக்சிடெண்டில் கை பெய் கால் பெய் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. நம்ம பசங்க காலேஜ் பசங்க நிறைய பேர் இது ஒரு கொள்கையாக இருக்காங்க, எல்லோரையும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு. சில பேர் தான் எதுக்கிடா ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது ஏனே தெரியல. ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது சொல்லி ஆகணும், சொல்லாமே செஞ்சால் தான் அது நல்லது. இப்போ நினச்சி பாருங்கள், அதே இடத்துல உங்கள் அப்பா அம்மா இருக்குது ஓகேவா. உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் அப்பா யாராவது எங்கேயாவது போகிறாங்க, மயங்கி விழுறாங்க, உடம்ப ஏதாவது ஒரு காலேஜ் பசங்க வந்து காப்பாற்றியும் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து இப்படி விழுந்து கிடக்காம யாரோ நினச்சிட்டு போனால், அதே மாதிரி உங்கள் அப்பாவும் இவங்க நினச்சிட்டு போயிருந்துதான் இந்த நேரம் அவங்க இருப்பாங்களா, இதை யோசி ஓகேவா. நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் ஒரு நாள் உனக்கும் பல பேர் ஹெல்ப் பண்ண இருப்பாங்க. கண்டிப்பாக நீயும் ஒரு நல்ல நிலைமையில் இருப்ப. நீ ஹெல்ப் பண்ணுறது வந்து அது எப்படின்னு சொல்ல தெரியல, அது ரொம்ப ஈஸி தான் ஹெல்ப் பண்ணுற. உன மனசு இருந்தாலே போதும் ஹெல்ப் பண்ணக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இப்படி ரெண்டு மூணு சேனல் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க, பல பேர் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி ஒரு நோக்கத்தில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கயா. டாப்பவு மட்டும் பல பேர் உதவி செய்வாங்க, பட் இது மாதிரி நல்லது பண்ணக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அது ஏனே தெரியல. கண்டிப்பாக தமிழ் கம்யூனிட்டியில் இது கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். டாப்பப்போட இந்த ஹெல்ப் பண்ணுறது அது முக்கியம் அப்படின்னு காட்டணும். கேமிங் மட்டும் இல்லை ஓகேவா. ஃப்ரீ ஃபயர்னால் கேமிங் மட்டும் இருக்கக்கூடாது தமிழ் கம்யூனிட்டியில். தமிழ் கம்யூனிட்டினா ஹெல்ப்பிங்கும் நம்ம தமிழ் கம்யூனிட்டி தான் அப்படின்னு ஒரு நிரூபிச்சணும். கண்டிப்பாக ஒரு இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்.
தமிழ் கமிட்டி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, டாப்பப்போ அவங்க தான் பண்ணுறாங்க, ஹெல்ப்பை நல்லா தான் பண்ணுறாங்க இவங்க தான் அப்படின்னு ஒரு அடுத்த எனது அடுத்த கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டியை பார்த்து ஒரு பெருமைப்படுற அளவு நம்ம பண்ணணும். அது ஏதாவது எப்படியாவது பண்ணணும்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. பல சேனல் உங்களுக்கு இருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன், நீ நல்லா யோசிச்சுக்கோ. பல சேனல் இருக்கும், உன்னை கெட்ட வழியில் கொண்டு போக்கு, உன்னை நல்ல வழியில் கொண்டு போக்கு. ஒன்று ரெண்டு சேனல் தான் இருக்கும், ஓகேவா? ஒன்று ரெண்டு மூணு சேனல் தான் இருக்கும், யோசிச்சுக்கோ. நீ வந்து கியூஏ கொடுக்குற சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற, மச்சான் இதில் கியூஏ கொடுக்குறாங்க அல்லாக்கு போடு இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ ஷேர் பண்ணுவ, ஷேர் பண்ணி அவங்கள அந்த லைவ் வர வைப்பேன். வர வச்சு அவங்க கொடுக்காமல் இருப்பாங்க, லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொடுத்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதில் உனக்கு எதாவது பண்ணியிருக்காங்களா? நல்லா யோசி. இதுவரை உனக்கு இது மாதிரி நீ ஏதாவது சேனல் போயிருப்ப, ஏதாவது உனக்கு கியூஅவே இது மாதிரி ஏதாவது தந்திருக்காங்களா? கண்டிப்பாக தந்திருக்க மாட்டாங்க, ஓகேவா? எங்களை மாதிரிப்பட்ட இந்த புவர் பீப்புள்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கய்யா. அவங்க லைவ் போட்டால் ஒரு வாட்சிங் ரெண்டு வாட்சிங்கில் இருக்குது இது மாதிரிப்பட்ட சேனலு. பாவப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஒரு நோக்கத்தோட சேனல், அவங்களுக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, இப்படி புவர் பீப்புள் பத்து பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான், ஓகேவா? டிகேஜி ப்ரோ அவர் லைவ் போடுறாரு, பத்து வாட்சிங், என்னையா இது? 85K இருக்காரு, புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருக்கிற சேனல் இப்படி. கொஞ்சம் நியாயத்தோடு பாருங்கடா, ஏனே தெரியல. கியூஏ கொடுத்தா மட்டும் அதில் 1K வாட்சிங்கு, இங்கே ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த சேனலுக்கு வெறும் ஒரு வாட்சிங்கு. சூப்பர்யா, அந்த சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எதா யூஸ் இருக்கா? யூஸ் இல்லை. நல்லா யோசி. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு சேனலில் போகிறனால தான் அந்த சேனல் ஒரு பெரிய சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் யாருமே இல்லாட்டு அந்த சேனல் நம்மளை மாதிரி ஒரு சின்ன சேனல், ஓகேவா? நீங்கள் கொடுத்து பெரிய ஆளாக்குறது தான் அந்த சேனல். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் நம்மளை மாதிரிப்பட்ட சேனல் தான், ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்ஸ் இருக்கிறனால தான் எல்லாமே பெரிய சேனலாக இருக்குது. நீங்கள் மட்டும் அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சின்ன சேனல். யோசிங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று கூட சொல்கிறேன், எந்த சேனலுமே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினாக வந்து நிற்க மாட்டான், ஓகேவா? இது மாதிரி பத்து பேர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பான், ப்ரோ இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் ட்ரஸ்ட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட கொடுப்பாங்க. இது மாதிரிப்பட்ட சேனல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது உங்களுக்கு கூட உடம்பு சரியில்லை, அந்த டைம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு கியூஓ கொடுத்த சேனல்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை, ப்ரோ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை, இப்படி எமர்ஜென்சியாக காசு தேவைப்படுது, அப்படி கேட்டால் தருவாங்களா? தரவே மாட்டாங்க, தயங்குவாங்க. எதுக்கிடா கொடுக்கணும், இவன் என்ன பண்ணான் அப்படின்னு பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஓகேவா? நீ ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ எவ்வளவோ பண்ணியிருப்பான், அந்த சேனலில் ஃபுல் டைம் வாட்சிங்காக இருந்திருப்பேன், பட் அவங்க இப்படி தான் நினைப்பாங்க தவிர வேறு ஒன்றுமே நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க, ஓகேவா? கொஞ்சம் யோசி. எங்களை மாதிரிப்பட்ட ஒரு புவர் சேனல், சின்ன சின்ன சேனல், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படியும் ஒரு நோக்கத்தோடு இருக்கிற சேனல், அதுவும் கில்டு பசங்கள்கிட்ட 100 ரூபா வச்சு கேட்குறோம், ஓகேவா? 100 ரூபா வச்சு கேட்குறோம், ஓகேவா? நான் ப்ரூஃப் இதில் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் நேரத்தில் வரோம். டிகேஜி ப்ரோ எங்கள் கில்டு மெம்பர்ஸுக்கு இது சொன்னது, புரிஞ்சுக்கோ. எங்கள் கில்டு மெம்பர்ஸுக்கே நாங்கள் இந்த வார்னிங் கொடுக்குறேன்னா அப்படின்னா யோசிங்க, இது ஃபேக்கா இல்லை ஒரிஜினலாக நாங்கள் பண்ண போகிறோமா? யோசி. இந்த 30ஆம் தேதி நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க இது ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்குன்னு, கண்டிப்பாக இது ஃபேக்காக இருக்காது. கொஞ்சம் நம்பிக்கையோடு பாருயா நம்ம சேனலில். 30ஆம் தேதி நீ பாரு லைவில், அங்கே நடக்கிறது இங்கே சேனலில் லைவில் இருக்கும், ஓகேவா? நம்ம சேனலில் அட்டு டிகே போகிற சேனலில் ரெண்டில் ஏதாவது ஒரு சேனல் லைவில் நடக்கும், வீடியோ கூட வரும், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க அந்த பேர் எல்லாமே அதுவும் வரும், ஓகேவா? யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இது மாதிரிப்பட்டவங்க ஹெல்ப் பண்ணணும், ப்ரோ நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? டிகேஜி குரூப் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கேலோஸ் கேமிங் அஃபிஷியல் அப்படின்னு அந்த இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? பசங்களாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் குரூப்பில் சேர விருப்பம் இல்லைன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள், தப்பே இல்லை, ஓகேவா? யார் நீங்கள் வந்து காசு அனுப்பினாலும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமு, இல்லை யாருக்காவது டிகேஜி ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடி யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் அட்மின் இருப்பாங்க, அவங்களையாவது சென்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களோட பேர் சொல்லணும், நீங்கள் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டர்ஸு, உங்கள் பேரை சேனலில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு ஆள் ஹெல்ப் பண்ணுற ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணக்கு பல பேர் பண்ணாமல் இருக்கான், ஓகேவா? 1 ரூபா 2 ரூபா கொடுக்க மடிச்சிட்டு இருக்கான், பட் நீங்கள் நம்பியோட கொடுத்துருக்கீங்களே, உங்கள் பேரை அப்படியே கெத்தாக கௌரவமாக சொல்லாமே சேனலில், தப்பே இல்லையே.
ஓகே பல பேரை ஹெல்ப் பண்ணு, நல்லா இரு, நீ நல்லா இரு, அவங்களே நல்லா வளரவை ஓகேவா. கீழே ஒரு நாள் இருக்கிறவங்க ஒரு நாள் அவங்களும் மேலே வருவாங்க ஓகேவா. இப்போ நீ மேலே இருக்கிறனா கண்டிப்பாக ஒரு நாள் கீழே போ ஓகேவா. இப்போ நம்ம சேனல் வந்து இவ்வளோ கீழே இருக்குது, ஒரு நாள் மேலே போவாதா, கொஞ்சம் யோசி ஓகேவா. லவ் யூ ஆல் கேஸ், தேங்க்யூ ஓகேவா. இந்த ஆடியோ பாருங்கள். நல்லா கேட்டேன் பாரு, இந்த மாதிரி வயது முதியோர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இவங்களாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ண நம்ம கிரியேட் பண்ணியே முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேவா. அதனால சீக்கிரமாக அந்த ஜிபே நம்பருக்கு வந்து அமௌண்ட் சீக்கிரமாக அனுப்ப பாருங்க ஓகேவா. டக்கு டக்கு டக்குன்னு 100 அனுப்ப பாருங்க, 100 அனுப்பிட்டாலும் கில்டோட கிக்கோட் அடிச்சு விடுவேன் ஓகேங்களா. அதுவே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் சரௌண்டிங் பக்கத்தில் எல்லாத்தையுமே கேளுங்க. ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணி சொன்னால் எல்லாருமே தரவேன்னு சொல்லுவாங்க, யாருமே படிக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதனால் கேளுங்க, அதனால் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது ஓகேங்களா. உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலி மெடிக்கல் இஷ்யூ எது இருந்தாலுமே நம்ம வந்து அமௌண்ட் தர தான் போகிறோம். அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே கேட்டு அந்த டூபிள்ஸ் எல்லாருமே ஸ்வீட் அனுப்ப பாருங்க. கம்மிங் 20 குள்ளே சீக்கிரமாக அமௌண்ட் அனுப்ப பாருங்க ஓகேவா.